பில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால பாப்புலர் ஹீரோயின்களை ஒருவராக விளம்பரம்பவர் வரலட்சுமி சரத்குமார். பாப்புலர் ஹீரோ சரத்குமாருடைய மகளா இருந்தும் திரையுலகில் தனக்குன்னு ஒரு ஃபார்முலா பிடிச்சு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க வரலட்சுமி. இவங்களுக்கு தமிழ்ல அமைந்த முதல் படமே சிலம்பரசன் குழந்தா, அதுதான் போடா போடி. அந்த படத்துக்கு அப்புறமா நடிகை வரலட்சுமி சரத்குமார் கிடைச்சது ஜாக்பாட் தான். அடுத்தடுத்ததா அவங்களோட கால்ஷி டைரியில தாரதப்பட்டை, விக்ரம் வேதா, நிபுணன், சத்யா, மிஸ்டர் சந்திரமௌலி, எச்சரிக்கை, சன்னகுழி டூ, சர்க்கார், மாரி டூ, நீயா டூ, வில்வட் நகரம், டெல்லி, கன்னிராசின்னு பல படங்கள் வந்து குவிய ஆரம்பிச்சது. வரலட்சுமி தமிழ் மொழி படங்கள் மட்டுமல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழி படங்களையும் நடிச்சு ரசிகர்கள்கிட்ட அப்ளாஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க நடிப்புல 10 படங்கள் லயன் அமைப்புல இருக்கு. வரலட்சுமியுடைய கரியர்ல மிக முக்கியமான படம் மாறிட்டோம். இந்த படத்துல ஹீரோவா தனுஷ் நடிக்க பாப்புலர் இயக்குநர்கள்ல ஒருவரான பாலாஜி மோகன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இதுல மிக முக்கியமான ரோல்கள்ல சாய் பல்லவி, டொவினோ தாமஸ், கிருஷ்ணா, ரோபோ சங்கர், வித்யா பிரதீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்காக வரலட்சுமி சரத்குமார் 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினதா தகவல் கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.